சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய டாவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்கில் உலக நாட்டு தலைவர்கள் பலரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஜனவரி 17-20 வரைக்கும் 4 நாள் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது பிரிட்டனோட ஃபாரின் செக்ரட்டரியான டேவிட் கேமரோன் அவர்கள் உக்ரைனோட சாப்பிட்டு இருக்கும்போது, உக்ரைன் தரப்புல இருந்து வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போலக்குது. அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது இவர் தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து தான் சொல்லப்பட்டு வருது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைனில் இருக்கவங்க அந்த உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அமெரிக்கா இருக்கிறாங்கள அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்குன்னு செலவு பண்ணுவாங்க இல்லையா, அதில் வெறும் 10% தான் செலவு பண்ணிக்கிறாங்க. அப்படி செலவு பண்ணதில் ரஷ்யாவோட 50% ஆயுதங்களை வந்து அழிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கான இம்ப்ரெசிவ் ரிசல்ட் அப்படிங்கிறது போல இவர் தரப்புலேருந்து இவர் சொன்னதாக சொல்லப்பட்டு வருது. அதாவது உண்மையாலுமே உக்ரைனா இருந்தா, உக்ரைனோட சார்பாக அங்கே இருப்பாங்க இல்லையா, அவங்க உண்மையாலுமே உக்ரைனோட நாட்டுப்பற்று தேசப்பற்று இருந்தால் எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கும். ஏன்னா இவர் சொன்னது இதோட மட்டும் இல்லை, கூட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதா சில மீடியாக்கள் சொல்றாங்க, பட் நம்மளுக்கு உறுதியா தெரியாது. அவர் தரப்புலேருந்து ஆமா நான் அப்படித்தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதா நம்மளுக்கு தெரிய வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போல ஒரு விஷயம் நடந்தது, அமெரிக்காலேருந்து ஒரு செனட் போயிருந்தார், உக்ரைனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் சொல்லிங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஏன்னா அமெரிக்காவோட பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது, ஏன்னா நிறைய ரஷ்யர்கள் இறக்குறாங்க இல்லையா அப்படிங்கிறதோட சொன்னதா பேச்சுவார்த்தையெல்லாம் அடிபட்டு இருந்து வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருந்தது. இதை பார்த்து பல நாட்டு தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு இல்லைங்க நான் அப்படி சொல்ல, யாரோ எடிட்டிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இல்லையா. அது போல தான் இவர் இது போல சொன்னதாக சொல்லப்பட்டது. இது கூட இன்னொரு வார்த்தை என்னன்னா, அமெரிக்கர்கள் ஒருத்தர் கூட இறக்கல இதில் அப்படிங்கிறதோட இவர் சொல்லிக்கிறாரு. அப்போ உக்ரைனோட சேர்ந்த மக்கள் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, உக்ரைனோட இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் இறந்துருக்குறாங்க அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா. உண்மையாலுமே உக்ரைனுக்கு நாட்டுப்பட்டு இருந்தா இது கேட்டிருக்கணுமா இல்லையா பதிலுக்கு. ஆனா ஆயுதம் கொடுக்குற எசமான் கிட்ட அப்படி அவர் என்ன சொன்னாலும் கேட்டு போக வேண்டியதுதான், எதுவும் பண்ண முடியாது இந்த நிலைமை, நான் அப்படி கொண்டு போய் சிக்க வச்சிருக்கிறாங்க ரஷ்யா கூட அப்படிங்கிறது போல இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அதனால இது போல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது மட்டும் கிடையாது, அமெரிக்கா இதுபோல 10% செலவு பண்ணி ரஷ்யாவோட 50% அழிச்சுக்கிறாங்கன்னா எதுக்காக, அப்போ ஒரு போர் வரப்போகுதா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா. அதுக்கான பதிலும் இப்ப வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நேட்டோவோட ஒரு மிகப்பெரிய எக்ஸசைஸ் ஸ்வீடன், நேட்டோல இல்ல அபிஷியலா, ஆனாலும் ஸ்வீடனும் இதுல இணைஞ்சிருக்கிறாங்க. மொத்தம் 90,000 ட்ரூப்ஸ் இந்த ட்ரில்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுல சொல்லப்பட்டு வருது. ரஷ்யாவை சுத்தி இந்த யூரோப்பியன் பிராந்தியத்தை வந்து காப்பாத்துறதுக்காக இது போல ஒரு ட்ரில் செஞ்சு பாக்குறாங்க அப்படிங்கறதுல சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ லைன் அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, நேட்டோ இருக்கிறாங்க இல்லையா, அடுத்த 20 வருஷத்துக்குள்ள ரஷ்யா மேலே ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை டிக்ளேர் பண்ணுவாங்க, நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல நேட்டோட அஃபீஷியல்ஸ்லாம் சொல்றதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இது வந்து ஒரு கோல்டு வார் மாதிரி, ரஷ்யாவுக்கு இது ஒரு சூடான போரா இருக்கலாம், ஏன்னா அவங்க அஃபீஷியலாக கலந்துருக்குறாங்க உக்ரைனுக்கு எதிர்த்து. மற்ற நாடுகளும் இது ஒரு கோல்டு வார் மாதிரி தானே, வெறும் பணம் தானே செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாகிறதுலாம் உக்ரைனோட மக்கள் தானே, அவங்களாம் சேர்த்து இவங்களுக்கு என்ன வரப்போகுது, கவலை கிடையாது. இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ பணம் செலவு பண்ணியும் உக்ரைனால் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது இவங்களுக்கு பெருசான விஷயமானு கேட்டால் இல்லை. ஆனால் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நேட்டோ நாடுகள் ரஷ்யாவை போய் அடிக்கும்போது ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் கம்மியாக இருக்கும்போது ரஷ்யா வந்து அவங்களோட போட்டி போடும்போது ரஷ்யா கிட்ட ஆயுதங்கள் கம்மியாக தான் இருக்கும், அது வந்து நேட்டோ நாடுகளுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு குண்டை போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிறது போல தான் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ரஷ்ய தரப்புல. அதாவது அணு ஆயுதம் வேற இதில் போட்டால் இம்மீடியட்டாக பிரச்சனை முடிஞ்சிட போது ரஷ்யாவுக்கு இழப்பு இருக்காது, எல்லாம் ஃபஸ்ட்டே செஞ்சுருக்கணும் ஏன் செய்யலை அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான காரணமும் அவங்க தரப்புல இருக்கு, நம்மளும் பல பதிவுல பார்த்துருப்போம். ரஷ்யாவோட அதிபரே இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு, இது உக்ரைனா இருக்கிறவங்க அடித்தானங்க இத்தனை நாள் இழுக்குது, இதே வேற நாடாக இருந்திருந்தால் எப்போவோ முடிஞ்சிருக்குங்க, ஆரம்பிச்சுட்டே முடிச்சிருப்போம் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்புன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை இவரோட ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் சிலலாம் சில கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆனால் இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ ரஷ்யாவோட இழப்பு, ஆயுத இழப்பு கூட இராணுவ வீரர்களோட இழப்பும் அதிக அளவில் இருக்குது. அது கூட இந்த டச் இருக்கிறாங்களே, டச்னா நெதர்லாண்டு, அவங்க இருக்கக்கூடிய நேவல் கமாண்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, நெதர்லாண்டருக்கு கூட மக்கள் இருந்து எல்லாரும் தயாராகணும், ரஷ்யா வைத்து போராடுறதுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு போர் வரும், அதுக்கு தயாராகணும் நம்ம எல்லாம் அப்படிங்கிறது போல அவர் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் சில நாட்டு ஆஃபீஷியர்ஸ்லாம் வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்களாமா. ஆக ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராகிறாங்க, ரஷ்யாவை கொஞ்சம் வீக் பண்ணி அப்படி தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆகி உள்ளே வந்து அடிக்கும் போது ரஷ்யாவை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கனவு இருக்கும் போல இருக்கு. லஞ்ச் பார்க்கும்போது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது இந்த இடத்துல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்ன நடந்துட்டு இருக்கு. அதாவது உக்ரைன்கிறது ஸ்லாவிக் மக்கள் வாழக்கூடிய பகுதி, நம்மளே அப்படி தமிழர்கள்னு சொல்றோம், அதே போல உக்ரைன் வந்து ஸ்லாவிக் மக்கள்,
ரஷ்யாவும் ஸ்லாவிக் மக்கள் தான். சமீபத்தில் இந்த யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் மெம்பர் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது போல ஸ்லாவிக் மக்களை நீங்கள் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஸ்லாவிக் மக்களை இன்னொரு செட் ஆஃப் ஸ்லாவிக் மக்கள் மேலே போர் தொடுக்க வச்சு இவங்களுக்குள்ள அடிக்க வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க, நாங்கள் ஸ்லாவிக் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோன்னா யூரோப்பியன் யூனியனே நாங்கள் முடிச்சு கட்டிடுவோம் அப்படிங்கிறதோட இந்த பிரச்சனை பெருசாயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. எல்லாம் இருந்தாலும் இன்னொன்று வரும்போது கடைசியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க இல்லையா, இதைத்தான் நம்ம முதல்ல சொல்லிட்டு வந்தோம். ரஷ்ய அதிபர் சொன்ன ஒரு பாயிண்ட்டும் இதுதான், இவங்க எல்லாருமே ஸ்லாவிக் மக்கள், இந்த ஸ்லாவிக் மக்களோட வச்சு ஸ்லாவிக் மக்களை டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சிலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இது இப்படியே போயிட்டு இருக்கும் பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்லாவிக் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து யூரோப் மேலே போர் தொடுத்துருவாங்களா அப்படிங்கிற போல கேள்வி வருது. பட் எதுனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் யூஎனோட செக்ரட்டரி ஜென்ரல் இருக்கிறாருல, அவரு ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோவ் அவர்களை பார்த்து பேச போகிறாராமா, ஏன்னா இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்புறம் இஸ்ரேல் காசா பிரச்சனை இது போல எல்லா பிரச்சனைகளாம் நடந்துட்டு இருக்கனால அவர் வந்து உட்காந்து பேசுகிறாரு. ஏதோ பேச்சுவார்த்தை ஏதோ இப்போ சுமூகமாக பேசி தீர்த்துக்கலாம், இந்த கான்ஃப்ளிக்ட் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரஷ்ய தரப்புலையும் சரி உக்ரைன் தரப்புலையும் சரி இந்த பிரச்சனையை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது மேற்குலக நாடுகள் ரஷ்யாவை இந்த கான்ஃப்ளிக்டில் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கான இந்த ஃப்ரீஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதனால தான் ஒரு நாடு இல்லாமல் இன்னொரு நாடு கொண்டு வந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது ரஷ்யாவுக்கும் ஒரு டெம்பரரி ஒரு பாஸ் தேவைப்படும், அந்த சமயத்தில் ரஷ்யா வந்து இந்த கான்ஃப்ளிக்டை ஃபோர்ஸ் பண்ண ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல மேற்குலக நாடுகள் நம்பர் தான் சொல்லப்பட்டு வருது. சரி ஓகே, இப்போ இந்த கான்ஃப்ளிக்டை ஃப்ரோஸ் பண்ணுறதுனால ரஷ்யாவுக்கு என்ன லாபம் இருக்குது, ரஷ்யாவுக்கு என்ன நட்டம் இருக்குது, மேற்குலக நாடுகளுக்கு என்ன லாபம் இருக்குது, மேற்குலக நாடுகளுக்கு என்ன நட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெம்பரரியாக இந்த கான்ஃப்ளிக்ட் ஃப்ரோஸ் ஆகிறதுனால இப்போ ரஷ்யா கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் போராடி ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆகி முடிஞ்சு போச்சு, இப்படி இருக்கும்போது இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சு வச்சிருக்கலாம் ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல இல்லை, இது பிரச்சனைக்குரிய ஏரியா தான், இப்போதைக்கு சண்டை நடந்துருக்கிறதுனால டெம்பரவரியாக பேசி சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கிறோம், அது இந்த சண்டை நிப்பாட்டுறதுக்கு தான் டெம்பரவரியாக தான், எப்படி இந்த நார்த் கொரியா சவுத் கொரியா பார்டர் அது போல தானே தவிர மற்றபடி இங்கே சண்டை முடியலை அப்படிங்கிறது போல ஆயிரும். சரி ஓகே, இப்படி நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள்லாம் 2 வருஷத்துக்கு மேலே சண்டை பிடிச்சிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அது கூடவே இரு நாட்டிலும் இந்த போர் கைதிகளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க இல்லையா, அது போல வேலைகள் நடக்கலாம். அப்புறம் புதுசாக இராணுவ வீரர்களை வந்து ட்ரைனிங் பண்ணிக்கலாம், ஆயுதங்கள் தயாரிச்சுக்கலாம், இதுபோல் பல விஷயங்கள் நடக்கும், ரஷ்யா வந்து ரெடியாயிருவாங்க. அதே போல் உக்ரைனோட இந்த ஸ்லாவிக் மக்கள் தானே, அவங்களும் அந்த உக்ரைனோட மக்களை பிடிச்சிட்டு போய் திரும்பியும் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ரீக்ரூப் பண்ணி பெருமளவில் ஆயுதம் கொடுத்து திரும்பி கொண்டு வந்து விட்டாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் இந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை கொஞ்சம் அமைதியாக அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்கும், அடுத்த எலெக்ஷன் வரும்போது டொனால்டு ட்ரம்ப் இருக்க மாட்டார், அந்த சமயத்தை திருப்பி ஜோ பைடன் அவர்களா இல்லை டெமோக்ரட்ஸில் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஒரு நபர்கள் வந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை திருப்பி ஆரம்பிச்சிடும். அப்படி ஆரம்பிக்கும் போது அது ரஷ்யா அடித்தாங்க இவங்க அடித்தாங்க ஏதோ ஒன்று சொல்லி கதை கட்டி ஆரம்பிச்சுக்க வேண்டியதான் திரும்பியும், அப்படி ஆரம்பிக்கும் போது உக்ரைன் திரும்பியும் பவராக இருப்பாங்க, அதை வச்சு அடிக்கும் போது ரஷ்யாவை இன்னுமே டம்ப் பண்ணலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை திரும்பவும் குறைக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சரி இப்போதைக்கு ரஷ்யாவுக்கும் ஒரு கேப் தேவைப்படுற மாதிரி தானே தெரியுது அப்படிங்கிறதோட நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுது. ரஷ்யாலையும் இப்போ அந்த ஹீட் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால ரஷ்யாலையும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது புரியுது. செய்திகள்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. மேபி ப்ரோ ரஷ்யன்ஸ் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, பட் இதுதான் ரியாலிட்டி. ஒரு நாட்டில் போர் நடந்துகிட்டே இருக்குன்னா அந்த நாட்டில் அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும், கொஞ்ச நாள் போக போக இருக்க தான் செய்யும், அஃபெக்ட் ஆக தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உக்ரைனோட ட்ரோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய ஆயில் டிப்போ அப்புறம் கன் பவுடர் ஃபேக்டரின்னு பல இடங்கள்லாம் உக்ரைனோட ட்ரோன்கள் போய் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இத்தனை நாளாக இந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் தான் முழுக்க முழுக்க நடந்துட்டு இருக்குது, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா, அதே போல இப்போ நடக்குது. உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்களே அவங்க தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வருது, ஜனவரி 17 நைட்டு ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருக்கக்கூடிய அந்த ஆயுள் டிப்போ மேலே தாக்குதல் அந்த ட்ரோன் தாக்குதல் இது ஒரு புது லெவல், எங்களோட அடுத்த லெவல் இது அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ பொறுப்பேற்றுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க, உங்களுக்கு புரியுதா, உக்ரைன் இத்தனை நாளாக அங்கே ஏதாவது தாக்குதல் நடக்குதுன்னா உக்ரைனோட பகுதியிலேருந்து ஒரு ட்ரோன் போய் தாக்குதல் நடத்துறது வேற, ரஷ்யாக்குள்ளேயே இருக்கக்கூட கிளர்ச்சியாளர்கள் வந்து தாக்குதல் பண்ணுறது வேலை, ஏன்னா அது உக்ரைனாக கூட இருக்கலாம், அவங்க உள்ள ஊடுருவி போய் மறைமுகமாக ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த ட்ரோனை பேக்கெட்டில் வச்சு போய் வீசிடுதுன்னு சொல்கிறனால அது போல் அவங்க பண்ணி கூட தாக்குதல் பண்ணலாம், பட் ஆனால் அதுக்கு டைரெக்டாக பொறுப்பேற்க மாட்டாங்க. ஆனால் இப்போ உக்ரைன் டைரெக்டாக பொறுப்பேற்கிற மாதிரியான
ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ரஷ்யா இந்த உக்ரைன்ல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை இப்போதைக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஃப்ரீஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கவே இல்லை. இது போல பிரச்சனைகள் இருக்க போகுது அப்படின்னு ரஷ்யாவுக்கு தெரியும். பட் அதுக்கு அவங்க சும்மாலாம் இல்லை, அவங்களும் அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவுக்கு அழுத்தம் தரணும், இப்போ மேற்குலக நாடுகளுக்கு அழுத்தம் தரணும். அதுக்காக தான் அவரோட காய்களை இந்த சவுத் ஆப்பிரிக்கா பக்கமாக நகர்த்திட்டு இருந்தாரு. அது கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல அவரோட காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஹவுதிஸ் ஒரு பக்கம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப ஈரான் புதுசா ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது போல பல இடங்கள்ல சண்டை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்ப நார்த் கொரியா சவுத் கொரியா பக்கம் ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா நார்த் கொரியா இப்போ அண்டர் வாட்டர் அட்டாக் கேப்பபிள் இருக்கக்கூடிய ட்ரோனை வந்து சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஹெயில் ஃபை அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. இது ஒரு நியூக்ளியர் அட்டாக் கேப்பபிள் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இந்த சவுத் கொரியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்த பிலிப்பைன்ஸ் இவங்களும் ஒன்னா சேர்ந்துட்டு ட்ரில் பண்ணி கேட்கிறாங்க அடிக்கடி. மாறி மாறி இந்த கூட்டணிகள் இருக்கும். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் அமெரிக்கா சவுத் கொரியா இருக்கும், இன்னொரு சமயம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தைவான் அமெரிக்கா இருக்கும். எதுவாக இருந்தாலும் சைனா, நார்த் கொரியா, ரஷ்யா இவங்களுக்குலாம் த்ரெட்டு தானே. அதனால இது போல அங்கே தொடர்ந்து ட்ரில் பண்ணிட்டே இருக்கிறதுனால நார்த் கொரியா பார்த்துட்டே இருந்தாங்க, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன்னால இது ஒரு மிகப்பெரிய த்ரெட் தான் அப்படிங்கிறதுல பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நார்த் கொரியா எப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஜர் இருக்குல்ல, சமீபத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது, ரஷ்யா வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த பிரான்ஸோட மிலிட்ரியை துரத்தி விட்டுட்டு, பிரான்ஸோட எம்பசி மட்டும் இல்லை, பிரான்ஸோட மிலிட்ரியும் எம்பசியும் துரத்தி விட்டாங்க இல்லையா நிஜரோட ராணுவம். ஏன்னா அவங்க தான் இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்களும் நிஜரோட ராணுவமும் ரஷ்யாவோட ராணுவமும் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறாங்களாமா, இப்போ அந்த பக்கத்தில் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்குது. அது கூட இதே ஆப்பிரிக்கால கார் சொல்லியிருப்போம், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், இப்ப கீழே டிஆர் இருக்காங்க அவங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப மேல சிஏஆர் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ல ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அதான் பேர் மாற்றம் பண்ணிட்டாங்க இல்லையா, இவங்களோட கை ஓங்கிடுச்சு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அதனால ரஷ்யா அவங்களோட மிலிட்ரி பிரசன்ஸே இங்க வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது போல பல விஷயங்கள் இந்த இடத்துல காய்கள் நகர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரஷ்யா மேற்குலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பிரச்சனையை நீங்க முடிக்க உள்ளன்னா பல நாடுகளையும் பிரச்சனை நடக்கும், அட் அ டைம்ல வாங்க பாத்துக்கலாம் எல்லா பக்கத்துலயும் அப்படிங்கிறது போல ரஷ்யா புது புது பிரான்ஸா ஓபன் பண்ணி விட்டு இருக்காங்க. பிரான்ஸ்னா ஒரு புது இடத்துல ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்குது, அந்த இடத்துல வந்து மோதி பாக்குற மாதிரி போல பல இடங்கள்ல பிரச்சனை ஒரு சேர நடக்கும் போது இப்போ இந்த சமயத்துல மேற்குலக நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி தயார் நிலையில இருக்கிறாங்களா, எல்லா பகுதியிலையும் ஒரு சேர தயார் நிலையா இல்ல, அதாவது முடியல அப்படின்னா ஒருவேளை இந்த பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கை ஓங்கி இருக்கிறதுனால அவங்க அடிச்சு பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரஷ்யாவுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜா போயிடும். ஒருவேளை இந்த நாட்டோ ஃபுல் போர்ஸ்டா உள்ள இறங்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ரஷ்யாக்குள்ள ஏற்றி சண்டை பிடிக்கலான்னு, அது கனவு திட்டமாவே போயிடும். ஏன்னா பல இடங்கள்லயும் ரஷ்யாவுக்கு பவர் இருக்கிறதுனால பல இடங்கள்ல இருந்து பல முனை தாக்குதல் இந்த மேற்குலக நாடுகள் மேல நடக்கிறதுனால அவங்களோட பிரசன்ஸே இருக்காது, உள்ளேயே வர முடியாது. அதனால ரஷ்யா பல இடங்கள்லயும் ஆரம்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மேற்குலக நாடுகளுக்கான அழுத்தம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா பல இடங்கள்ல பீச புடுங்கிருவாங்க, அது மேற்குலக நாடுகளுக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க, ரஷ்யா ஃபேவரா போயிடுச்சுனாலும் இந்த மேற்குலக நாடுகளுக்கு பிரச்சனை. ஏன்னா இப்போ இது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ரஷ்யா உள்ள வரணும் அக்ரெசரா இருக்கணும்னு நீடு கிடையாது. உக்ரைன் வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணி ரஷ்யாவை போய் அடிக்கும் போது ரஷ்யா என்ன சொல்லுவாங்க, இவங்க தான் அக்ரெசர் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம இப்ப பேச்சுவார்த்தைக்கு போய் உட்காந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப உக்ரைன் ரஷ்யா சொல்ற மாதிரியே மேற்குலக நாடுகள்லாம் சரி ஓகே போய் உட்காந்து பேசுப்பா அப்படின்னு அலோவ் பண்ணாலும், இப்ப உக்ரைன் போய் ரஷ்யா கூட உட்காந்து பேசினாங்கன்னா உக்ரைனுக்கு ஃபேவரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு எந்த பாயிண்ட்டுமே ஃபேவரா இல்ல. பல இடங்கள்லயும் உக்ரைனோட கை தான் டவுனா இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தையில நடத்தினாங்கன்னா ரஷ்யாவோட கை ஓங்கிரும், ரஷ்யா சில இடங்கள்ல பிடிச்ச மாதிரி ஆயிரும். இன்னும் சில இடங்கள்ல பேச்சுவார்த்தை மூலமாவே உக்ரைன் ரஷ்யாவுக்கு கொடுக்குற மாதிரி போயிடும். அப்படி போகும் பட்சத்துல உக்ரைன் இன்னுமே வீக் ஆயிரும். அப்புறம் போர் முடிஞ்சிருச்சுன்னா என்ன சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து மொபைலைஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பிரச்சனை வந்து எதிர்காலத்துல இருக்கக்கூடிய அந்த கனவு திட்டம், நாட்டோட கனவு திட்டம் எப்படி பலிக்கும் அப்படிங்கிறது போல பல கேள்விகள் இருக்கு. சரி அப்ப இங்கெல்லாம் ஓகே, இந்த உக்ரைன்ல ஏதோ பேசி முடிச்சு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோ. என்ன டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது போல நாங்க வந்து ஜெலன்ஸ்கி அவர்களை பேச்சுவார்த்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேச வைப்போம் அப்படிங்கிறத சொன்னதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கேட்டுக்கிறாரு, உக்ரைனோட அதிபர் வந்து கேட்டுக்கிறாரு, எங்க ட்ரம்ப் அவர்களே நீங்க எங்களை மட்டும் ஆயுதம் கொடுக்கல, எங்களுக்கு வந்து உதவல அப்படின்னா ரஷ்யா உக்ரைனை பிடிச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க, உக்ரைனோட நிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட கேட்டுக்கிறாரு. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கிறாரு, ரஷ்யா ஸ்டாப் பண்ணலினா உங்களுக்கு ஆயுதம் அதிகமா கொடுப்பேன்,
நீங்க ஸ்டாப் பண்ணல, பேச்சுவார்த்தைக்கு போகல அப்படின்னா உங்களோட ஆயுதங்களை கட் பண்ணுவேன், உங்ககிட்ட எடுத்துக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கிறாரு. அவரோட டிப்ளமசி, அதாவது இப்போ கரண்டா ட்ரம்ப் அவர்கள் தான் தேவை அப்படிங்கிறதோட புரிய வருது. அமெரிக்காவோட சூழ்நிலை எடுத்து பார்க்கும்போது ஏன்னா எல்லா பக்கம் கையை மீறி போயிட்டு இருக்கு. இப்ப ட்ரம்ப் அவர்கள் இருந்தாருன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் அதிபரா இருக்கும்போது கொஞ்சம் அமைதி நிலவும். அந்த சமயத்துல இந்த அமெரிக்காவா இருக்கட்டும் மேற்குலக நாடுகளா இருக்கட்டும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான டைம் கிடைக்கும். அதே சமயத்துல ரஷ்யாவும் ரஷ்யாவை சார்ந்தவங்களும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கிடைக்கும். அதுக்காக இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா அந்த இடத்துல அமைதி கொண்டு வரணும், எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும், ஓகே தான். ஆனா ஒரு பக்கம் இவங்களை பிஸியாவே வச்சுக்கிட்டு இருந்தாதான் இவங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான டைம் கிடைச்சிட்டு அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல ரஷ்யாவுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துட்டா அந்த சமயத்துல அடிச்சு பிடிக்கணுங்கிறது இந்த ரஷ்யாவை சைனால அடிச்சு தோக்கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாம டிப்ளமேட்டிக் டைஸ் மூலயமா சில நாடுகளோட உறவுகளை மேம்படுத்தி அந்த நாடுகளை தாம் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான வேலையில ட்ரம்ப் அவர்கள் இறங்குவாரு. இதுதான் அவரோட மெயின் அஜெண்டாவா இருக்கும் அப்படிங்கிறது போலாம் சில அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இஸ்ரேல் காசா பிரச்சனை, நீ புதுசா ஆரம்பிக்க போற பிரச்சனை, இது எல்லாத்தையும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போற எப்படி முடிக்கிறது, ரஷ்யா ஜெயிக்குமா இல்ல ரஷ்யா ஃப்ரீஸ் பண்ண அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்ற கேள்வியில நிக்குது. இதுல யாரு முதல்ல வருவா அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப ரஷ்யா சரி ஓகே நம்மளே முதல்ல பேரலாம் அப்படின்னு போய் கேட்டாங்கன்னா அவங்க தோத்துதாய் போயிரும். இப்படித்தான் வேர்ல்டு வார் ஒன்ல ஜெர்மனி போய் கேட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல இருதரப்புலயுமே ஸ்ட்ராங்கா தான் இருந்தது. இருதரப்புலயும் ஒரு ஹால்ட் மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு மேல யாரோட முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறது போல ஆயிடுச்சு. அந்த சமயத்துல ஜெர்மனி வந்து இறங்கி போன மாதிரி சரி வாங்க பேச்சுவார்த்தை நடத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனதுனாலதான் அந்த இடத்துல ஜெர்மனி தோத்த மாதிரி கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. இப்ப அது போல சூழ்நிலை தான் இருக்கு, இது ஒரு ஹால்ட் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல யார் வந்து இறங்கி போறா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்ல இறங்கி போவாங்களா, இல்ல ரஷ்யா ஜெயிப்பாங்களா, இல்ல நெகோசியேஷன்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் பொறுத்து இருந்தா பாக்கணும். ரஷ்யா கொஞ்சம் தெளிவா தான் இருக்காங்க, எது கடங்குற மாதிரி தெரியல. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா இருக்கட்டும், இப்ப நடந்துட்டு இருக்க உலக நகர்வுகளை ஓரளவுக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த பதிவுல. இதோட இந்த பதிவு முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூட நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கின்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.